இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே இந்த சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். விடுதலை போராட்டத்திலே அளப்பரிய தியாகங்களை செய்ததால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை நாம் பெற்றோம். வேண்டுமானால் சிலர் சொல்லலாம், இந்திய நாட்டு சுதந்திரம் என்பது கத்தியின்றி இரத்தமின்றி பெற்ற சுதந்திரம் என்று சிலர் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள், சிறை கொட்டடிகளிலே வாடி வதங்கியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நாடு பூரா நடத்திய நரவேட்டையில் எத்தனையோ பேருடைய செங்குருதி இந்த நாட்டிலே சிந்தப்பட்டு அப்படிப்பட்ட அளப்பரிய தியாகங்களின் விளைவாகத்தான் இந்த விடுதலை போராட்ட இந்த விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி விடுதலை பெறுகிற போது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற அடிப்படையிலே தான் பாரதியார் அவர்கள் இந்த சுதந்திரத்தை பற்றி அன்னைக்கு பாடினார்கள். அவருக்கு ஒரு கற்பனை இருந்தது சுதந்திரம் என்று சொன்னால், அப்படி சுதந்திரம் அடைந்து விட்டால் இந்த நாடு எப்படியெல்லாம் வளரும் என்கிற கற்பனை அன்னைக்கு இருந்தது. ஆனால் அருமை நண்பர்களே, நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மைதான். நம்மை நாமே ஆளுகுள்ள அதிகாரத்தை நாம் படைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் உண்மைதான். நம்மாலே உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் 78 ஆண்டு கால ஆட்சியை நாம் அடைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் உண்மைதான். நம்முடைய ஜனநாயக உரிமைகள் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகை சுதந்திரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கூட உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல பொருளாதார வாழ்வு கிடைக்க வேண்டும், 10 விரலாலே பாடுபட்டு விட்டு 5 விரலாலே அள்ளி சாப்பிட வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற கிராமத்தினுடைய கடைகோடியிலே இருக்கிற விவசாயிகளுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற அடிப்படையான கேள்வி. சுதந்திர தினத்தை ஒட்டி நம்முடைய குடியரசுத் தலைவர் வெளியிட்டிருக்கிற செய்தியில் இந்தியா எவ்வளவு வேகமாக முன்னேறி இருக்கிறது என்கிற பட்டியலை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய GDP 8% தாண்டி மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பொருளாதாரத்திலே, மிகச்சிறந்த பொருளாதாரத்திலே நாம் 3வது இடத்திலே இருக்கிறோம் என்றெல்லாம் பெருமைப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையை நாம் படுகிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக உழைத்திருக்கிறவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளி மக்கள் தான். உழைப்பாளி மக்களுடைய கடுமையான உழைப்பு இல்லாமல், தொழிலாளிகள் தங்களுடைய இரத்த வேர்வையை சிந்தி உழைக்காமல் இந்த நாடு இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைக்கு கேள்வி எல்லாம், இந்த 78 ஆண்டு காலத்திலே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. பல துறைகளிலே நாம் சாதனைகளை படைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் கூட மறுக்க முடியாது. ஆனால் ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கிறது, இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்தியாவிலே இருக்கிற 130-140 கோடி மக்களுக்கும் இந்த வளர்ச்சி கிடைத்து விட்டதா? உழைப்பாளிகளாக இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் இந்த வளர்ச்சி கிடைத்து விட்டதா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை. சமீபத்திலே வந்திருக்கிற பல ஆய்வு அறிக்கைகள்லாம் சொல்லுவது என்னவென்று சொன்னால், 78 ஆண்டு கால வளர்ச்சியை பயன்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய பெருமுதலாளிகள் தான் இந்த நாட்டிலே சொத்துக்களை எல்லாம் சேர்த்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா வளங்களும் அவர்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு சில 1000 கோடிகளை லாபம் ஈட்டுகிற அப்படி கொள்ளையடிக்கக்கூடிய கார்பரேட்டுகள் தான் இந்த நாட்டிலே வளர்ந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏற்றத்தாழ்வு என்பது அதிகமாக இருக்கிற, மிக இடைவெளி மிக வேகமாக விரிந்து கொண்டிருக்கிற நாடு இந்திய நாடு என்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் இந்தியாவிலே இருக்கிற மொத்த சொத்திலே சரிபாதிக்கு மேற்பட்ட சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரிபாதி மக்கள் சொத்துக்கள் இல்லாமல் இருக்கிற சொத்துக்களை இழந்து ஓட்டாண்டிகளாக இன்றைக்கு வாழ்வது தவித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைதான் மாறிக்கொண்டிருக்கிறது. உழைப்பாளிகளை பொறுத்தவரையில் நாம் நாளுக்கு நாள் பல உரிமைகளை பெற வேண்டிய இந்த காலத்தில் எல்லா உழைப்பாளிகளையுமே ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிந்திய நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள். எல்லாரும் அத்துக்கூலிகள் தான், எல்லாரும் அன்றைக்கு வேலைக்கு அழைத்து அன்றைக்கு மாலையே வீட்டுக்கு அனுப்புகிற அப்படிப்பட்ட நிலைமைதான். யாருக்கும் வேலை உத்தரவாதம் கிடையாது, யாருக்கும் வாழ்க்கை உத்தரவாதம் கிடையாது,
யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதம் இல்லாமல் ஏதோ பண்ணை அடிமைகளை போல இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு கேவலமான நிலைமைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் எதிர்காலத்தை நோக்கி கற்பனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது பூதாகாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேலையிலே இருக்கிறவர்களுக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை. திரும்பிய பக்கமெல்லாம் ஒப்பந்த தொழிலாளிகள் அல்லது மதிப்பூதியம் தொகுப்பூதியத்திலே பணியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமைதான். எம்ஏ படித்து முனைவர் பட்டத்தை ஆய்வு பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் கூட ஒரு மணி நேரத்துக்கு 400 ரூபாய் சம்பளம் என்கிற ஒரு கேவலமான பண்ணையடிமை தரத்துக்கு மாற்றி இருக்கிற இந்த நிலைமை எவ்வளவு மோசமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு 30 மணி நேரம் அவர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம். அதற்காக அவர்கள் முனைவர் பட்டத்தை வாங்கியிருக்கிறார்கள். மருத்துவத்துறையிலே MBBS MD படித்தவர்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 750 ரூபாய் என்கிற ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக மாற்றப்பட்டிருக்கிற இந்த நிலைமைதான் ஏற்பட்டிருக்கிறது. 78 ஆண்டுகால சுதந்திரம் யாருக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது? பட்டப்படிப்பிலே தேறியிருக்கிற முனைவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவில்லை, மருத்துவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்று சொன்னார். அடிப்படையிலே இருக்கிற சாதாரண உழைப்பாளிகள், ஏழை எளிய உழைப்பாளிகளுக்கு என்ன வாழ்க்கை உத்தரவாதம் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு கடுமையான காட்டுப்பிராண்டித்தனமான சுரண்டல் சமூகம்தான் இந்த 78 ஆண்டுகாலத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் அழுத்தமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏதோ சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இருக்கிற இந்த நிலைமை இப்படியே நீடிப்பதற்காக நாம் சுதந்திரத்தை கொண்டாடவில்லை. யாருக்காக சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே அளப்பரிய தியாகங்களை செய்தோமோ அவர்களுக்கு இருக்கிற அந்த சுதந்திர உரிமைகளை எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள், பெரிய பண்ணையார்கள் தட்டி பறித்து விட்டார்கள். அந்த தட்டி பறிக்கிற காரியத்துக்குத்தான் 72 ஆண்டுகாலமாக இருந்த ஆட்சியாளர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆட்சியில் இருக்கிறவர்கள் மாறி மாறி வந்திருக்கிறார்கள். எல்லா ஆட்சியாளர்கள், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற மோடி துவங்கி 48 ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் வரை அவருடைய அடிப்படையான நோக்கம் எல்லாம் பெருமுதலாளிகளை பாதுகாப்பது, கார்பரேட் முதலாளிகளை வளர்ப்பது என்கிற நோக்கத்திலே தான் வளர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்திய பெருமுதலாளிகள் உலக பணக்காரர்கள் பட்டியலிலே இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. அம்பானியினுடைய மகளுடைய திருமணத்திற்கு 5,000 கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய இந்த நாட்டில் 50 ரூபாய் செலவழித்து ஒரு திருமணத்தை நடத்த முடியாது என்கிற இயக்கத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற சமூகமாகத்தான் இந்த சமூகம் கட்டமைப்பு பெற்றிருக்கிறது என்பதைத்தான். எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த உயர்ந்த லட்சியத்திற்காக நாம் விடுதலைக்கு போராடினோமோ அந்த உயர்ந்த லட்சியம், எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற போராட்டத்தை முன்னெடுக்கிற உறுதியாகத்தான் இந்த உறுதியை நாம் பார்க்கிறோம். சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தில் நாம் பெற்றிருக்கிற படிப்பினைகள் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு வெள்ளையை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகிற போது நாம் எல்லோரோடும் இணைந்து போராடினோம். காங்கிரஸ் உட்பட யாரெல்லாம் விடுதலைக்கு வந்தார்களோ அவர்களோடு இணைந்து போராடினோம். ஆனால் அதே நேரத்தில் விடுதலை போராட்டத்திலே எல்லோரோடும் இணைந்து போராடிய அதே நேரத்தில் இந்த நாட்டிலே இருக்கிற உழைப்பாளிகள், நிலப்பரப்புகளால் ஒட்ட சுரண்டப்படுகிற கிராமப்புற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இந்த நாட்டிலே இருக்கிற உள்நாட்டு முதலாளிகளால் சுரண்டப்படுகிற அப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு, அந்த உழைப்பாளிகளுக்கு போராடிய பெருமை யாரை சாரும் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகளைத்தான் சாரும். எனவே இரட்டை கடமைகளை என்னை நிறைவேற்றிய பெருமை கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. விடுதலை போராட்டத்திற்கு எல்லாரும் உள்ளோரோடும் இணைந்து போராடுகிற அதே நேரத்தில் நம்முடைய இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களுடைய உரிமைக்கு, உழைப்பாளி மக்களுடைய நலனை பாதுகாக்கிற சங்கம் அமைக்கிற உரிமையை, அவருடைய சம்பளம் உட்பட அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராடிய பெருமையும் நிச்சயமாக உண்டு. அப்படி போராடுகிற போது நம்மோடு விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு மோத வேண்டிய நிலைமை வந்த போதும் நாம் மோதுவதற்கு தயங்கவில்லை. உறுதியாக போராடித்தான் இந்த இரட்டை கடமைகளை அன்றைக்கு மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். இந்தியாவுடைய மதச்சார்பன்மையை குழிதோண்டி புதைக்கிற போது, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்துடைய விழுமியங்களுக்கு சாவுமணி அடிக்கிற போது, கூட்டாட்சி தத்துவத்தை,
மதசார்பின்மைக்கு சாவுமணி அடிக்கிற அப்படிப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த போராட்டத்திலே நாம் எல்லா மதசார்பற்ற சக்திகளையும் இணைப்போம், அவர்களோடு இணைந்து நாம் போராடுவோம். அதே நேரத்திலே நாம் இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கொழுக்க வைக்கிற இந்த கொள்கைகளை எதிர்த்து உழைப்பாளிகளுக்காக, நடுத்தர மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, சிறு குறு தொழிலதிபர்களுடைய உரிமையை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட உரிமைக்கும் நாம் போராடுகிற இந்த இரட்டை கடமைகளை தடுமாற்றமில்லாமல் நிறைவேற்ற வேண்டிய கடமை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நிச்சயமாக இந்தியாவிலே மதசார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் சாசன விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவிலே வெறுப்பு அரசியல் கடைபிடிக்கக்கூடிய மதவெறி சக்திகளுக்கு சாவுமணி அளிக்க வேண்டும், இந்தியாவிலே இருக்கிற எல்லா மக்களும் சாதியினால் மதத்தினாலே வேறுபட்டிருந்தாலும் சமூக ஒடுக்குமுறைகள் இல்லாத ஒரு சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அத்தோடு இந்த நாட்டினுடைய பொருளாதார அம்சங்களிலே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேவகம் பண்ணுகிற இந்த கொள்கைகளுக்கு முடிவு கட்டி இந்திய நாட்டின் எதிர்கால உழைப்பாளிகளுக்கு தான், இந்தியாவிலே எதிர்காலத்திலே வாழக்கூடிய சக்திகள் உழைப்பாளிகளாகத்தான் இருக்க வேண்டும், நடுத்தர மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கைகளை முன்னெடுக்கிற ஒரு மகத்தான பணியை நாம் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏராளமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏதோ நாம் சொல்லுகிற கார்ப்பரேட் முதலாளிகளை எதிர்க்கிற போராட்டம் மேடையிலே 2 மணி நேரம் பேசுகிறதை போல ஒரு எளிய போராட்டமாக இருந்துவிடக் கூடாது. கார்ப்பரேட் முதலாளிகளும் உடைமை வர்க்கமும் இந்த நாட்டிலே உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகளை இந்த நாட்டிலே தலையெடுக்க விடாமல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டினுடைய மாற்று கொள்கைகளை இந்த நாட்டிலே அரங்கேற்ற முடியாமல் இருப்பதற்கான எல்லா விதமான சதிகளையும் அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சமூக, இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் அனைத்தையும் அவர்கள் கையிலே வைத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் தடை செய்கிற அப்படிப்பட்ட சவால்களையெல்லாம் சந்தித்து தான் இந்தியாவிலே கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் முன்னேற வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நிச்சயமாக விடுதலை போராட்ட காலத்திலே நம்முடைய தலைவர்கள் எப்படி எண்ணற்ற தியாகங்களை செய்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்களோ அந்த தியாகங்களின் அடிப்படையிலே உறுதியேற்று தேவையானால் அதைவிட கூடுதலான தியாகங்களை கூட செய்வதற்கு நாம் தயங்க மாட்டோம். என்ன விலை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அந்த விலையை கொடுத்து இந்தியாவை பாதுகாப்போம், இந்தியாவிலே இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதியேற்போம் என்கிற அடிப்படையில் உறுதியேற்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.